வணக்கம் தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள். யாழ் பல்கலைக்கழக வவுனியா வளாக மாணவர் ஒருவருக்கு கொழும்பு சென்ற நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வடக்கைச் சேர்ந்த குறித்த மாணவர் வெளிநாடு ஒன்றிற்கு செல்வதற்காக கொழும்பு சென்ற நிலையில் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அவருக்கு PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த மாணவரிடம் முன்னெடுக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் பிரகாரம் 5 நண்பர்களுடன் நெருங்கி பழகியதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளில் இணையவழி மூலம் மாத்திரமே கலந்து கொண்டுள்ளார். இதேவேளை அவருடன் பழகிய குறித்த 5 பேர் தொடர்பாக சுகாதார பிரிவினர் கவனம் செலுத்தி வருவதுடனும் மாணவனை கொரோனா வைத்தியசாலைக்கு மாற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அவர் பவுனியாவில் தங்கியிருந்த பகுதிகள் தொடர்பாகவும் சுகாதார பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். லிந்துலை சுகாதார மருத்துவ காரியாலயத்திற்கு உட்பட்ட பிரிவில் 15 கொரோனா நோயாளிகள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு குடும்பத்தில் 11 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டயகமா மேற்கு தோட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேருக்கும் அக்கரப்பத்தனை நியூ ஃபோர்ட் மோர் தோட்டத்தைச் சேர்ந்த 3 பேருக்கும் லிந்துலை போல்ட்ரீம் தோட்டத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த வகையில் டயகமா மேற்கு 4 பிரிவு தோட்டத்திற்கு கடந்த 11 தேதி கொழும்பிலிருந்து வருகை தந்த சமய தலைவர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து வருகை தரும் பொழுது கிணிக தேனை கழுகர பகுதியில் அவருக்கு PCR பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் டயகமா மேற்கு 4 பிரிவு தோட்டத்தில் அவரின் உறவினர் வீட்டில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டது மட்டுமின்றி அப்பகுதியில் நடைபெற்ற பூசை வழிபாடுகளிலும் பங்கேற்றுள்ளமை விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. அதற்கு பிறகு அப்பகுதியில் உள்ள 10 குடும்பங்களைச் சேர்ந்த 50 மேற்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். இதில் கடந்த 14 தேதி குறித்த மத தலைவரின் உறவினர் வீட்டிலிருந்து 12 பேருக்கு PCR பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 11 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் உள்ள தொற்றாளர்கள் கொழும்பு பகுதிகளிலிருந்து வருகை தந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் கொரோனா வைரஸ் தொற்று சிகிச்சை நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். பலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோ சுகிர்தன் பயணித்த வாகனம் மீது நேற்று முன்னதினம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் இளவாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இளவாலை வசந்தபுரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மதுபோதையில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் தலைக்கவசத்தால் வாகனத்தின் கண்ணாடியை தாக்கியுள்ளனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தின் மருதநாபுரம் சந்தை கொத்தனை தொடர்பில் மேலும் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன்படி மருதநாபுரம் சந்தை கொத்தனை தொற்று எண்ணிக்கை 93 உயர்ந்துள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் ஆய்வுக்கூட பரிசோதனையில் இனிவிலை சேர்ந்த ஒருவருக்கும் ஊர்காவல் துறையைச் சேர்ந்த ஒருவருக்கும் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கும் என 3 தொற்று உறுதியாகியுள்ளது. தமிழ் மக்களுக்கு எந்தவிதமான அதிகார பகிர்வும் கொடுத்துவிடக்கூடாது எனும் நிலைப்பாட்டிலேயே அமைச்சர் சரத் வீரசேகரா இருக்கிறார் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை முறையை வழங்க முடியாது என அமைச்சர் சரத் வீரசேகரா பல இடங்களில் தெரிவித்து வருகின்ற கருத்து தொடர்பாக விக்னேஸ்வரனும் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியிருந்தனர். குறித்த கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அமைச்சர் சரத் வீரசேகரா இவ்வாறு சொல்லும் போது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் வேறு சிலர் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்த உள்ளதாக கூறுகின்றார்கள். ஆகவே அரசாங்கம் அவ்வாறும் கூறுகின்றது இவ்வாறும் கூறுகின்றது. சரத் வீரசேகரா கூறுவது தமிழ் மக்களுக்கென்று எந்தவிதமான அதிகார பகிர்வும் கொடுக்கக்கூடாது. இந்த நாடு சிங்களவர்களுடையது. நாங்கள்தான் சிறுபான்மை மக்களுக்கு கொடுப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனும் நிலைப்பாட்டிலேயே உள்ளார். அவருடைய கருத்து பிழையானது என்பதனை நான் பல தடவைகள் எடுத்து கூறியும் வந்திருக்கின்றேன். உதாரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிங்களவர்கள் எந்த காலத்திலும் பெரும்பான்மையாக இருக்கவில்லை. சரத் வீரசேகரா பிழையான கருத்துக்களையே பிழையான அடிப்படையில் வெளியிட்டு வருகிறார். அவர் அவ்வாறு செய்தால் நாட்டு மக்களிடையே நல்லுறவும் ஒற்றுமையும் ஏற்படாது என்பதனை அவர் மனதிலேயே வைத்திருக்க வேண்டும். எனவே அவருடைய கருத்தை வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் பேசும் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார்.
மேல் மாகாண மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர ஏனைய பகுதிகளில் தரம் 1 முதல் தரம் 5 வரையான வகுப்புகள் மற்றும் ஆரம்ப பாடசாலைகளை எதிர்வரும் ஜனவரி 11 தேதி மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரான பூபாலப்பிள்ளை பிரசாந்தனின் விளக்கமறியல் நடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை மேலும் 14 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளதனை அடுத்து அவர் எதிர்வரும் ஜனவரி 4 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொரோனா தொற்று நிலைமை காரணமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் மீதான வழக்கு விசாரணை இணைய வழியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீயர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் அறிவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 1077 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 194,654 உயர்ந்துள்ளது. நேற்றைய தினம் கொரோனாவுக்கு 2 பேர் உயிரிழந்தமையால் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 639 அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 845 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் 169,840 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் மீண்டும் அதிகரிப்பதன் காரணமாக பல ஐரோப்பிய நாடுகளில் விமான பயணத்திற்கு மீண்டும் தடை விதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளதனால் பிரித்தானியாவில் உள்ள விமான நிலையங்களில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வருகிறது. பிரித்தானியாவிலிருந்து ரயில் மற்றும் விமானங்கள் வருவதனை தடை செய்யும் வகையில் தனது எல்லைகளை மூடப்போவதாக பெல்ஜியம் அறிவித்துள்ளது. நெதர்லாந்தும் விமான போக்குவரத்திற்கு தடை விதித்துள்ளது. இத்தாலியும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது. இதன் காரணமாக பிரித்தானியாவில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்பும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பல ஐரோப்பிய நாடுகளில் புதிய வடிவத்திலான கொரோனா அலை வீசுவதால் அனைத்து சர்வதேச விமான சேவைகளையும் நிறுத்தி வைப்பதாக சவுதி அரேபியா நிறுவனமான சவுதியா அறிவித்துள்ளது. இந்த தடை உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் ஒரு வார காலத்திற்கு தடை அமலில் இருக்கும் எனவும் அதன் பின்னர் இது மேலும் நீடிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் அறிவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகளை தொடர்ந்து அறிவிப்பிடுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நேரமும் தமிழ் அறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நீர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.